வணக்கம், நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பில்டிங் கட்டி சேல் பண்ணி அதில் வர லாபத்தை பார்த்துச்சு அவரோட கம்பெனியை வந்து நடத்திட்டு இருந்தார். அவர் கூட ஒரு அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அவருக்கு வந்து எல்லா பேங்க்குக்கு போகிறது, பேங்க்லேருந்து பணம் கொண்டு வர்றது, அந்த செலவெல்லாம் அவர் தான் பார்த்துப்பார், கணக்காக தான் அவர் தான் பார்த்துப்பார். அந்த ஓனர் வந்து அவரை தான் நம்பி விட்டுருந்தார். எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் சரி, விற்றாலும் சரி, பில்டிங் கட்டுற கணக்கும் சரி, அது வந்து சேல் பண்ணுற கணக்கை சரி, எல்லாம் அவர் தான் பார்த்துப்பார். சரின்ட்டு ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஓனர் வந்து ரொம்ப பணம் சமாளிச்சிட்டாரு. வெளியூரை சுற்றி பார்க்கலாம் சொல்லிட்டு, வெளிநாட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தார். அவரும் அவங்க குடும்பம் எல்லாமே பிளான் பண்ணிட்டாங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, நான் வர கொஞ்சம் நாள் ஆகும், உனக்கு எவ்வளோ காசு எடுத்து பண்ண முடியுமோ, ஒரு ரொம்ப காஸ்ட்லியான வீடு ஒன்று கட்டு, காசை பற்றி பிரச்சனை இல்லை, ஏன்னா உனக்கு பேங்க் அக்கௌண்ட்டு ஒன்று உனக்கு தெரியும், எவ்வளோ காசு இருக்குது, ஏடிஎம் பாஸ்வேர்ட்லாம் தெரியும், அதை வச்சு நீ எடுத்துக்கோ, எவ்வளோ காசு நான் போட்டு ஒரு வீடை கட்டு, அதை பற்றி எதுனா பிரச்சனையே இல்லை, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஆனால் வீடு பார்க்குற மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வெளியூருக்கு போயிட்டார். அவர் போயிட்டு 6 மாதம் கழித்து வந்தார். வந்துட்டு அந்த ஒரு அசிஸ்டண்ட் வந்து காமிச்சார், சார் இதுதான் சார் நான் வீடு கட்டியிருக்கேன் பாருங்கன்னு சொல்லி காமிச்சார். இவரும் வீடாக பார்த்துட்டு, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்ல காஸ்ட்லியான வுட்டெல்லாம் போட்டிருக்கீங்க போல் இருக்குது, அப்புறமேல இந்த இது நல்லாயிருக்கு, பெட்ரூம் நல்லாயிருக்கு, கிச்சன் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். கடைசியில் அவர் என்ன சொன்னார்னா, பாருங்க, நீங்கள் வந்து என் கூட்டத்து நாளாக வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்க, நான் உங்களுக்கு சேலரி கொடுத்தேன், நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, பட் இருந்தாலும் எனக்காக நீங்கள் ரொம்ப உழைச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் நான் ஒரு கிஃப்ட் ஒன்று தரணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை வந்து அந்த வீட்டை வந்து அவருக்கே கொடுத்துட்டாரு. ஆனால் பட் அந்த வீடு அவர் எப்படி கட்டிட்டு இருந்தார்னா, ஓனருக்கு தெரியாமல் கம்மியான ரேட்டில் வாங்கி எல்லாம் போட்டு வீட்டை கட்டிட்டு மேலே நல்ல பெயிண்ட் மட்டும் அடிச்சுட்டு வச்சுட்டாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டோர் வந்து ரொம்ப காஸ்ட்லியான பில் போட்டிருக்காரு, ஆனால் பார்த்தா கம்மியான விலையில் தான் வாங்கி போட்டிருக்காரு, ஆனால் பெயிண்ட் அடிச்சிட்டாரு, எல்லாமே டூப்ளிகேட்டான மெட்டீரியல் எல்லாம் கம்மியான விலையில் போட்டு கட்டிட்டு பெயிண்ட் அடித்து அவர்கிட்ட கணக்கு அமைச்சிட்டாரு. அதான் தன்வேனே. இந்த கதையை நம்ம என்ன தெரிஞ்சுக்க போனோம்னா, தன்வேனே தன்னை சுடும். வணக்கம்.